தாயகம் சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் அரச வைத்தியசாலைகளை உள்ளடக்கி மாகாண மட்டத்தில் அடையாள வேலைநிறுத்தம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதற்கமைய 24 மணித்தியால அடையாள வேலைநிறுத்த போராட்டம் இன்று ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் தனது வீட்டை அரசியல் கட்சியிடமிருந்து மீட்டு தருமாறு நபரொருவர் முறைப்பாடு செய்துள்ளார். அவர் அளித்துள்ள முறைப்பாட்டில் யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதியிலுள்ள தனது வீட்டில் அரசியல் கட்சியொன்றின் மக்கள் தொடர்பு அலுவலகம் ஒன்று இயங்கி வருகின்றது. அந்த கட்சியினரை வெளியேறுமாறு நான் பல தடவைகள் கோரிய போதிலும் அவர்கள் வீட்டில் இருந்து வெளியேறுவதாக இல்லை. எனவே அவர்களை வெளியேற்ற உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என பாதிக்கப்பட்டவர் முறையிட்டுள்ளார். கெக்கடுவு பகுதியில் யுவதியொருவர் காணாமல் போயுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 15 முதல் 18 வயதுடைய யுவதியொருவர் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி தொடந்துவ பிரதேசத்தில் வசிக்கும் யுவதி அன்றைய தினம் காலி பிரதான பேருந்து நிலையத்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தார். இவரை பற்றி தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் தமக்கு தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். கடந்த 17 இரவு 9:28 மணிக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. என் மகள் தான் அழைப்பு எடுத்தார், தயவு செய்து என்னை தேடாதீர்கள், அம்மா என்னால் வர முடியாமல் போகும், போலீசாரிடம் போக வேண்டாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் அங்கிருந்த ஒரு பெண் என்னிடம் போலீசாரிடம் செல்ல வேண்டாம் என என்னிடம் கூறியதாக தாயார் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமானின் அழைப்பின் பேரில் கிழக்கு மாகாணத்திற்கு இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்றுள்ளார். ஆளுநரின் ஏற்பாட்டில் நிர்மலா சீதாராமன் இன்று திருக்கோணேச்சரம் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொள்வதுடன் மேலும் பல முக்கிய நிகழ்வுகளிலும் பங்கேற்க உள்ளார் என கூறப்படுகிறது. யாழில் சமிருத்தி அபிவிருத்தி உத்தியோஸ்தரின் 5.25 பவுன் நகை, பெறுமதியான கையடக்கு தொலைபேசி மற்றும் பெருந்தொகை பணம் என்பவை அபகரிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சமிருத்தி உத்தியோஸ்தர் தனது சைக்கிள் முன் கூடைக்குள் கைப்பையை வைத்து சைக்கிளில் பயணித்த வேளை மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்த நபர் ஒருவர் கூடைக்குள் இருந்த கைப்பையை அபகரித்து சென்றுள்ளார். கைப்பைக்குள் 5.25 பவுன் நகை, 90,000 ரூபாய் பணம் மற்றும் பெறுமதியான கையடக்க தொலைபேசி என்பன இருந்ததாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்தாலியில் இலங்கையர்கள் இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் வன்முறையாக மாறிய நிலையில் அது கொலை முயற்சி தாக்குதலாக மாறியுள்ளது. இலங்கையர் இருவருக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவர் மற்றவரை கத்தரிக்குளால் குத்தி கொலை செய்ய முயன்றுள்ளார். 34 வயதுடைய இலங்கையர் ஒருவர் கத்தரிக்கோளால் இலங்கை பிரஜையின் தொண்டையில் குத்தியதாகவும் அவர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. தற்போது அவர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிரிக்கெட் போட்டியொன்றின் போது இடம்பெற்ற வாக்குவாதம் மோதலாக மாறிய நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் கசிப்புடன் இளம் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலுள்ள வீடொன்றில் கசிப்பு வியாபாரம் நடைபெறுவதாக போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த வீட்டுக்கு சென்று சோதனை நடாத்திய போது 5 லிட்டர் கசிப்பை போலீசார் மீட்டனர். அதனை அடுத்து கசிப்பை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் வீட்டில் இருந்த 27 வயதான பெண்ணை கைது செய்தனர். மஸ்கேலிய பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியிலுள்ள பிரவுன்ஸ்விக் பிரிவில் நேற்று மாலை 6 மணிக்கு பின்னர் மின்சார கடன உயர்வை கண்டித்து தீப்பந்தமேந்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டதுடன் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் மின்சார பாவனை கட்டணத்தை குறைக்க வேண்டும், இலங்கை மக்கள் உயிருடன் வாழ முடியாத நிலையில் உள்ளது, சகல பொருட்களினதும் விலைகள் வானளவில் உயர்ந்துள்ளது என்றும் இல்லாத அளவுக்கு அதிகமாக மின்சார கடன உயர்வை கண்டித்து இந்த தீப்பந்த போராட்டம் நேற்று 1 மணி நேரம் கொட்டும் மழையிலும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. டீசலின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் தற்போது பேருந்து பயண கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்கள் தெரிவித்துள்ளன.
இந்த விடயம் தொடர்பில் செய்தி சேவைக்கு கருத்துரைத்த அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் மீண்டும் டீசல் விலை அதிகரிக்கப்படுமாயின் பேருந்து கட்டணமும் உயர்த்தப்படும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை டீசல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு தேவையான வருவாயை சேகரிக்க தவறியுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கலால் மற்றும் சுங்க திணைக்களங்களின் பிரதானிகளிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமது கடும் நிலைப்பாட்டை வெளிக்காட்டியுள்ளார். அத்துடன் வரிக்கோப்புகளின் உண்மையான எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் என்ற போதும் 500,000 வரிக்கோப்புகளின் அடிப்படையில் மாத்திரம் ஏன் வரி அறவிடல் தொடர்கின்றது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரச நிறுவனங்களின் செயல்பாடுகளை நெறிப்படுத்துவதற்கான தனது முயற்சியில் நாட்டின் வரித்தளத்தை அதிகரிப்பதற்கான கோரிக்கைகள் இன்னும் ஏன் செய்யப்படவில்லை என்று அவர் வினவியுள்ளார். இந்த அரச நிறுவனங்களின் அதிகாரிகளின் தோல்வியினால் தான் அரசாங்கம் தனது வருமான இலக்குகளை அடைய தவறி வருகிறது என்று ஜனாதிபதி இதன் போது கூறியுள்ளார். போலி ஆவணங்களை தயாரித்து தரமற்ற மருந்துகளை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்த குற்றச்சாட்டின் கீழ் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். தரமற்ற இம்யூனோக்ளோபின் தடுப்பூசி குப்பிகளை இறக்குமதி செய்த நிறுவனம் ஒன்றின் உரிமையாளரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் பாலாவி ரத்மல்யாய முல்லை ஸ்கீம் கிராமத்தில் இளம் தாயொருவர் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் 34 வயதான முகமது ஹனீஃபா பாத்திமா மபாசா என மூன்று பிள்ளைகளின் தாயை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் பகுதிக்கு பொறுப்பான திடீர் மரண விசாரணை அதிகாரி பதூர்தீன் முகமது கீசா தெரிவித்துள்ளார். நேற்றிரவு 1:30 மணிக்கும் 2 மணிக்கும் இடையில் வீட்டில் கணவனும் மூன்று பிள்ளைகளும் தூங்கிய பின்னர் குறித்த இளம்பெண் வீட்டுக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் புத்தளம் போலீசாருக்கு தெரியப்படுத்த. இலங்கையில் அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணத்துக்கு எதிராக கொழும்பு திவிலப்பட்டி பகுதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட 6 பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். காவல்துறையினருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற போராட்டத்துக்கு அப்பாற்பட்ட தேசிய சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க உள்ளிட்ட 6 பேர் நேற்று காலை கைது செய்யப்பட்டனர். இதன்போது இந்த 6 பேர் மீதான குற்றச்சாட்டை நீதிபதி ஆராய்ந்ததுடன் அவர்களுக்கு பிணை வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இலங்கையில் வீதி விபத்துகளினால் ஏற்படும் மரணங்கள் மற்றும் அங்கவீனமடைதல் ஆகியவற்றை மட்டுப்படுத்த ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவினால் உயர்மட்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு காளிமுகத்திரல் விடுதியில் நடைபெற்ற பாதுகாப்பான வீதி பாதுகாப்பான குழந்தைகள் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றும் போதே அதிபரின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் அதிபர் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரட்நாயக்கா இதனை தெரிவித்துள்ளார். வீதி விபத்துகளினால் ஏற்படும் மரணங்கள் மற்றும் அங்கவீனமடைதல் ஆகியவற்றை மட்டுப்படுத்துவதற்கான குழு ஒன்றை நியமிப்பது தொடர்பில் ஆலோசித்ததாக சாகல ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமளப்பட்டிய தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்தில் நாட்டின் பொருளாதாரம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை பொதுமக்கள் அங்கீகரிக்க வேண்டும். கடந்த வருடம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கான நிதியை கண்டுபிடிப்பதில் குழப்பம் ஏற்பட்டிருந்தது. திரைசேரி காலியாக இருந்ததால் மாதாந்த சம்பளம் சரியான நேரத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் போராடியது. நாடு முன்னேற கூட்டு முயற்சி தேவை என்பதால் அரசு ஊழியர்களும் தங்கள் கடமைகளை திறமையாக செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். தற்போது பயன்பாட்டில் உள்ள செமி கண்டக்டர் சிப் பதிலாக கியூஆர் குறியீடுகளுடன் டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அத்துடன் கியூஆர் குறியீடுகளை வாசிக்க தனி தொலைபேசி ஆப்கள் பயன்படுத்தப்படும் எனவும் போக்குவரத்து திணைக்களம் கூறியுள்ளது.
இதனை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துடன் இணைந்து பொலிசாரும் முன்னெடுப்பர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்டிப் ரீடிங் யூனிட்களை இறக்குமதி செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் கூறியுள்ளது. டிஜிட்டல் அல்லது ஸ்மார்ட் சாரதி அனுமதி பத்திரங்களை அறிமுகப்படுத்தும் திட்டத்துக்கு கடந்த அக்டோபர் மாதம் அமைச்சரவை அனுமதி அளித்தமை குறிப்பிடத்தக்கது. தாயகத்தின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தாயக மூடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.